அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருமுருகன் காந்தி ஆகியோரது டுவிட்டர் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாண்டிராஜ், இது குறித்த விவரங்கள். காயத்ரி, நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ட்விட்டர் கணக்கானது இந்தியாவில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரது டுவிட்டர் கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதே அறம் என்றும் கருத்தை நெறிப்பது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் டுவிட்டர் முடக்கத்தை விலக்கி சமூக வலைதளத்தை அதற்கான தரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதவியில் வலியுறுத்தியிருக்கிறார். காயத்ரி, நன்றி. பாண்டிராஜ், விவரங்களை வழங்கியமைக்காக.